my God, please help me. This time I think of my brother and all the thunder and rain. My heart is filled with a vengeance. All my days we earn. This time I think of my brother. எல்லா உயிர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் நாட்டிற்கு நலத்தையும் உலகிற்கு உயர்வையும் நீ கொடுக்கலாம். எல்லா பரந்த நோக்கம் என்ன குமார்? எல்லோரும் இன்பு திருப்பதுவே இல்லாமல் வேறொன்று மையல் பராபரமேதா? ஏண்டா ஏண்டா, உனக்கு இந்த 20 வயசுல 60 வயசு குணம் எல்லாம் டே தரவனா? நல்ல குணம் 4 வயசு கூட வரலாண்டா, ஆனா கெட்ட குணம் எந்த வயசு வரக்கூடாது. போந்த போந்தா உன் தத்துவம் தாமிச்சுட்டாத, கடுதா சொந்திருக்கு, இதை படிக்க ஆரம்பி. மறக்காமல் மருந்து வாங்கி வரவும் எங்க மந்திர புடைங்கிறதுக்காக குழந்தை மறுபடியும் இருக்கிறேன் பரவாயில்லையே. ஒன்னா போய் கடுதா சேர்த்து தயாராயிட்டாமே ரொம்ப கிட்டிக்கா பையன்டா. அதுக்கு எங்க எவ்வளவு பெரிய தெரியுமா? போனதோ நான் ஊருக்கு போனப்ப நான் தூக்கி வச்சுட்டு சாதம் கொடுத்தோம் சாப்பிடுறதுன்னு ஒரே ஆடா. முருகப்ப கொஞ்சம் வளர்ந்துருப்பான், அவன் பேசுறத கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா. இவன் ஒருத்த 5 வயசுல அண்ணன் தம்பி எனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்து இப்ப ஆளா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசம் தாண்டா என்ன வளர்த்து. குமார், நீ உங்க அண்ணனும் ராமலட்சுமர் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சுட்டீங்க மறந்துட்டு பேசிட்டு பரிசா படிப்பு பண்பு ஒழுக்கம் எல்லாத்திலயும் சிறந்த மாணவன். காலேஜ் உங்க குடுத்த பரிசாச்சு, இதை விட்டுட்டு போறேன். சரவணா, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த கப்பு உங்ககிட்ட இருக்கட்டும், அடுத்ததான் நாம சந்திக்கிற போது நானே வாங்கிக்கிறேன். ஓகே? காலையில சுத்தப்பா வரும் சொன்னாங்களே, இன்னும் வரலையா? ரயில் லேட்டா இருக்கும்பா. என்னப்பா அது? இது என்னமாவிடா, உங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் சித்தப்பா வந்ததும் அவனே உனக்கு தருவாட்டா?
அப்பனா பத்தமா இருங்கப்பா, அதை பாக்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தண்ணா பத்திரமா வைக்கிறேன். அப்பா அப்பா, என்னப்பா சித்தப்பா திருவிழா போன்றது ஒரு பொங்கல், நான் கூட பட்டணத்துக்கு போவேன். நீ எதுக்கு பாருங்க போகணும், சித்தப்பா மட்டும் போய் பிஏ படிக்கணுமா, நான் கூட தான் போய் பிஏ படிக்க போறேன். என்னப்பா எப்படி பாக்குறீங்களா, படிப்பு மேல உனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து நான் அப்படியே பூரித்து போயிடா. இந்த பண்டா கண்ணு, நீ மட்டும் சமக்கா படிக்கன்னா பட்டணத்துக்கு என்னடா, உங்க சித்தப்பா உன்னை பாரிஸ் லண்டன் அமெரிக்கா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பாண்டா. ஓஹோ, உங்க சித்தப்பா அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் பெரிய படிப்பு படிக்க வைக்குமா? கண்டிப்பா உன்னை படிக்க வைப்பான். சண்முகா எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் தம்பி வலியப்பா வந்துருவான், இப்போ வந்துருவான். யா
பெரிய மனுஷனா இங்க இருக்கிற தீபத்தட்டை எங்க எடுத்துட்டு போற? கோவிச்சுக்க கூடாது. இந்த கோவில் முதல் மரியாதை சண்முகத்தோட குடும்பத்துக்கு தான் பரம்பரையா இந்த மரியாதையை செஞ்சிருக்க வழக்கம். பரம்பரையாவது பழக்கமாவது, பழக்கத்தை மாத்து. முதல் மரியாதை இந்த பக்கம் தெருப்பு. என்னையா சொல்றீங்க? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து பரம்பரையா நடந்துட்டு இருக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம காலத்துல நாம மாத்திடலாங்களா? என் பங்காளி எழுத்து பேசின உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே வெட்டி அவன் தலையை வெட்டி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் நாம் மறுநாள் பார்ப்போம். உங்களுக்கு முதல் மரியாதை வேணும்னா அம்பாள் உள்ளால கையேந்தி பிச்சையா கேளுங்க. அதை நான் மனப்பூர்வமா விட்டுக் கொடுக்கிறேன். ஆனா உங்க உருட்டலுக்கு மிரட்டலுக்கு பயந்து இந்த பரம்பரை பாக்கியத்தை மட்டும் விட்டு கொடுப்பேன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. நான் நினைச்சா எனக்கு இருக்கிற பண வசதிக்கு 1000 கோயிலை கட்டி ஒவ்வொரு கோயிலையும் முதல் மரியாதைய நான் ஆக்கிவேன். இந்த கோயில் முதல் மரியாதை என்ன? உங்க அப்பா ஊட்டி சொத்தா? ஆமாங்க. இந்த குடிசை கூட இல்லாம அஞ்சு தெரிந்த ஏழைகளுக்கு குடியிருக்கு வீடு கட்டி கொடுத்தவன் எங்க பாட்டு? தண்ணீரே கிடைக்காத பற்றி வறண்டு போய் கிடந்த இந்த கிராமத்துக்கு குளம் வெட்டி குடிநீர் பஞ்சத்தையே போக்குறவன் எங்க பாட்ட? கல்வி கொடுத்தவனே கண் கொடுத்த கடவுளா மதிப்பாங்க. ஒருத்தருக்கு இல்லையா இந்த ஊருக்கே கல்வி கொடுக்கிற பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சவன் எங்க பாட்ட? குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. கோயிலே இல்லாம இருந்து கிடந்த இந்த கிராமத்துக்கு இந்த கோயிலை கட்டி வச்சவன் எங்க பாட்டையும்? இந்த ஊருக்காக எங்க பாட்டம் செய்தாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கோவில் எனக்கு மதிப்பு மரியாதை. நான் நினைச்சா இந்த கோயில் மரியாதையை என் வீட்டு பாசல கொண்டு வந்து நிறுத்த முடியும். எங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் கேவலமா கீழ்த்தனமா பேசி கேட்கணும். ஆனா இந்த தெய்வத்தை அறுக்கிறவிழான அம்மா அகிலாண்ட தேவிய கேவலமா பேசுறேன். அப்புறம் என்ன நடக்க முடியும் கேட்கிறியா? என்னடா நடக்கும்? ரெண்டா சக்திக்காரே Yeah.
கூட்டி போய் லாரி உள்ள செக் பண்ணு. வேட்டா சார், நோபடி ஹியர், யாருமே இல்ல. யார் என்ன சார்? போட்டுட்டு அந்த பக்கமா திரும்பி நில்லுங்க. ஏட்டையா, அந்த துணியை எடுத்து ஏறிங்க. சர்வே பல்லு வாயோட ஒட்டி இருக்கணுமா இல்ல வெளியே வந்து விழணுமா? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல என் பொண்டாட்டி புடவைய கூட நான் தொட்டது இல்லையா? அதனால்தான் 14 வருஷமா புள்ள குட்டி இல்லாம தனியா தவிக்கிறீங்க. எங்க அக்கா அடிவகுத்த தலைகிட்ட அடையறான். சர்வே டூட்டிக்கு ஒபே பண்ண போறியா இல்லையா? லட்டில அந்த துணியை தூக்கி பின்னால போடுமே. எஸ் சார். போ. இப்ப பாருங்க ஐயா, என்னத்தை விசாரிக்கணும் விசாரிக்கணும் சொன்னீங்களே, இப்ப விசாரிங்க. நீ யாரு, எந்த ஊரு? இதே ஊரு தான். உன் பேரு? பண்ணி. வீடு? அதோ அங்க தெரியுது மலை, அதுக்கு கீழே உள்ள பள்ளத்தாக்கு. அங்கிருந்து இங்கேயே வந்த? இங்கதானே ஆறு இருக்கு, குளிக்க வந்த. உனக்கு எத்தனை குழந்தைங்க? 25 குழந்தைங்க. என்னம்மா கதை விடுறியா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்லையா? என்னமா சரைய தரைய பாக்குற? என்ன தரையில இருக்கு? கல்யாணம் ஆகாத பொண்ணு தரையதான் பாக்கோ? பின் அண்ணாந்தா பாக்கோ? எறும்பு போற தரையும் கிடைச்சா கூட சரி, எதிரிகளை நாங்க அப்படியே நசுக்கி எடுத்துருவோம். குண்டடிப்பட்டு ஓடி வந்தானே அவன் எங்க? மாட்டேன் மாட்டேன்னு பதில் சொல்லு. என்னங்க, தண்ணியில ஒரு பதில் தரையில ஒரு பதிலா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன், அப்படி யாரும் இங்க வரலையே. எல்லாம் நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தோம் சார். யார் இந்த பொண்ணு? இந்த ஊரை சேர்ந்த பொண்ணா சார். கல்யாணம் ஆகலையா சார்? எல்லாம் போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. எங்கிட்ட கத்தி தண்டியா போடுற? என்ன இதெல்லாம்
ஒன்னும் இல்ல சார், குமார் பையன் தலை மாதிரி முதல்ல தெரிஞ்சது, லட்டியை விட்டு ஆட்டி பாக்குறதுக்குள்ள காத்து போன சார் மேல வந்து கடிக்க வருது, பயந்துட்டோம். என்னமோ நினைச்சேன், காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்டே இருக்கலாமா, பயந்துட்டு இருக்கிறது. இந்த கைதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரிஞ்சதா? பைய போலாம். ஒரு முக்கியமான சமாச்சாரம், ரொம்ப அவசரம், உங்களுக்கு செய்தி தெரியுமா? தெரியும். என்ன செய்தி? குமார் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான். ஒரு தெருந்து தப்பிச்சுட்டானா? அவன் அடிபட்ட கருணாகும் பங்காளி. வழிய பார்த்தா முடியுமா? குண்டு எடுக்க வேண்டாம். ஐயோ, குண்டு எடுக்கிறேன் குண்டு எடுக்கிறேன்னு என் சதையெல்லாம் எடுத்துருவோம் பாருங்க. எப்பா அதுக்காக இப்படியா குச்சி கூட இருந்தேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் இப்படி குழந்தை மாதிரி கத்துறீங்க? சும்மா இருங்க. குழந்தை மாதிரியா? ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? கல்யாணமே ஆகலன்னு சொல்றேன்ல, அப்படி எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, வலி வேதனைல நான் புரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருமா? இந்த கட்டி கட்டின உடனே அதெல்லாம் சரியா போயிடும், இனிமேல் வலிக்காது. ஐயோ, சாரி கதை போயிடுது. மா பொண்ணு. என்னப்பா? தம்பிக்கு எப்படி இருக்கு? போ, பரவாயில்லைங்க. அது சரி, தம்பி எந்த ஊரு, என்ன விஷயம், எங்க வந்தது, ஒண்ணுமே தெரியலையே. ஐயா, என்ன துரத்திக்கிட்டு? புலியா வந்துடுப்பா. புலியா? ஆமா, பெரிய புலி. இவரு மேல பாஞ்சு ரெண்டு பேரும் கட்டி புரண்டு மலை மேல விட்டு விட்டுட்டாரு. அதுல வந்த காயம் பா, மலையை உருட்டு விட்டதுலயா? இல்லப்பா, புலிய விட்டு. தம்பி ரொம்ப துரத்தில் தான் சொல்றேன். எனக்கு கூட இந்த காட்டுல இருக்கிற துஷ்டமிருகங்களெல்லாம் பார்த்தா பயமே கிடையாது. ஆனா நாட்டுல இருக்கிற மனித வர்க்கம் இருக்கு, அதை பார்த்தாதான் பயம். அதனாலதான் மனமே வெறுத்து போய் இந்த காட்டுல வந்து தனியா வாங்க. பட்டியும் படத்தையும் புடுக்காமையே இவ்வளவு நாளாதி ஜோக் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. படாத பாடு பட்டாவது உங்க மனத்தை நான் கொடுத்துறேன். நாய நாய, உள்நாட்டு நாய் எல்லாம் வழக்கமா சொல்ற வச்சன இதுதான்டா. என்னமா பாத்துக்கல, அந்த அநியாயத்தை வாங்குற படத்தை குடுக்கறதுக்கு வாக்கு இல்ல, வகை இல்ல. வறுமையில கஷ்டப்பட்டு என்னையா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? வறுமை நாய என்னை கை நீட்டி கடவாக்கிட்டு பொதுமக்கள் இருக்கிறப்ப எனக்கு விரோதமா நியாயம் சொன்னிய, இப்ப என்ன கடுதடா உனக்கு வந்து எழுத போற? இல்லாதவங்க தெரிஞ்சா எவனே கூட வரமாட்டாங்க. இவட அந்த புலகார குமார் எங்க இருக்கிறான்? உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது எப்படி இங்க வரவழைக்கிறதுன்னு. அந்த பொடியில தூக்கிட்டு வாடா. இத கொஞ்சம் சாப்பிடுங்களே. வேண்டாம், எனக்கு பசி இல்ல. ஆமா, உங்க சொந்த ஊர் எது? நான் இருக்கிற ஊர் எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தான். உங்களை எதுக்காக போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்தாங்க? பொண்ணே, உங்ககிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ என் கால் காயத்துக்கு மருந்து போட்ட, ஆனா என் மனக்காயத்துக்கு உன்னால மருந்து போடவே முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து என் எதிரியோட ரத்தம், அவனோட உயிர். ஆமா, பணத்தில் இருக்கும் நேர்மையான உறுதி சேர்ந்த போராட்டத்தை எங்க அண்ணன் அந்த அன்பு தெய்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டுட்டாங்க. ஆனா எங்க அண்ணனுடைய ரத்த காயத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் தீர்த்து கட்டிட்டேன். இந்த ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் போலீஸை தப்பி ஓடிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருக்கேன்,
என்ன கேட்டா எப்படி சார்? காலு குடி இருக்கிற விடுமா தெரியல சார், பேசி சாப்பி இருக்கிற மாதிரி இருக்குதா? ஏய்யா இப்படி குழப்பற? நானா குழப்பற? நீங்க குழம்பிக்கிறீங்க. என்ன சத்தம்? சங்கரி முனி சார் ஒரே அற, கண்ணாடியும் காதாலையும் குபு குபுன்னு ரத்தம் கொட்டி சும்மா குபு குபு கபகபான்னு. இருபது வருஷம் சர்வீஸ்ல ஒரு கதவு தன்னால திறந்து தன்னால முடறத இன்னைக்கு தான் பாக்குறேன். அப்ப பொறுப்பில்லாங்களா? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் பாவாட. ஆமா சார். மூச்சு விட்டு சார் சார். பாவாட வந்து உண்டது. இப்ப ஜாக்கெட்டா இருக்குத? ஒருவேளை பேய் குளிக்குதா சார்? ஜாக்கெட்ட கட்டி குளிக்குது சார். பொம்பளை குளிக்கிற இடத்துல? ஓஹோ போலீஸ்காரையாவா? ஓஹோ நீயா? நாங்க பார்க்கும் போதெல்லாம் குளிச்சிட்டு இருக்கிற. அங்க ஆத்துல குளிக்கிறேன், இங்க பாத்துல குளிக்கிறேன். நீங்கதான் நான் குளிக்கும் போதெல்லாம் வரீங்க. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற குமார நீதான் மறைச்சு வச்சிருக்கிறேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். உங்களை சந்தேகம் வீட்டு சாதனை போட்டுக்கோங்க. அத நீ சொல்லாத, ஆர்டரா போடுற. நீ தான் இன்ஸ்பெக்டர் சர்வே. நான் இங்க வாட்ச் பண்றேன், நீ உள்ள போய் சர்ச் பண்ணு. அந்த தானா மூடி தானா திறந்தது அந்த கதை வழியாவா? வீணா டைம் வேஸ்ட் பண்ற, உள்ள போ. இல்லையா சத்தம் சார்? வட்டிதானா விடாத, எப்படி விலக போடு. ஐயோ கடவுள் மாட்டிக்கிட்டார் சார், சிவலிங்க சார். பரமேஸ்வரா தேவதேவா, நல்லவங்களுக்கெல்லாம் எப்பவும் நீ நல்லதுதான் செய்வேன்னு கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. அந்த கொலகார குமார் பயல எப்படியாவது எங்களுக்கு புடிச்சு கொடுத்திருப்பா. காத்திரியும் பகலும் தேயா அலையரம் கிடைக்க மாட்டேங்கிறான் பிரபு. காட்டுலிங்கமே தேவா, நான் வேண்டிக்கிட்டது பலிக்கணும்னா உன்னை சுத்தி வர்றப்ப ஒரு நல்ல அறிகுறிய காட்டப்பா. சுபீட்சத்தை உண்டாக்கு. எல்லாரும் மலை வந்துதான் சுத்துவாங்க, நாங்க இட வந்து சுத்துறோம். பரமேஸ்வரா எல்லாரையும் நல்லா வைங்க பிரபு. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மலையில இருந்து உருண்டு விழுந்த என்ன தடுத்து நிறுத்தி போலீஸ்காரன் கண்ணப்படாம காப்பாத்துற கண்கண்ட தெய்வம் இந்த லிங்கம் தான் பொண்ணு, இந்த லிங்கம் தான். இதுல என்னங்க ஆச்சரியம்? நல்லவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிடுறது இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸ்காரங்களை எப்படி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டோம். நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்ல பொண்ணு, இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரதா இல்ல. நீயும் உங்க அப்பாவும் நல்ல மனசோட எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு துன்பமும் தொந்தரவும் தான் வந்து சேரும். உங்களுக்காக எந்த துன்பத்தையும் தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோங்க. இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல. இந்த உலகத்துல யாருமே மத்தவங்களுக்கு சுமையா இல்லாம தனியா நின்னு வாழ முடியாதுங்க. இல்ல பொண்ணு, இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டேன், மத்தவங்களுக்கு சுமதாங்கியா தான் இருக்க விரும்புறேன். பொண்ணு, நீ எனக்காக செய்த உதவி என் நெஞ்சில என்னைக்குமே பசுமையா இருக்கும். நான் வரேன். நில்லுங்க, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? எங்க அப்பா கிட்ட கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்க கூடவே வந்துடுறேன். பொன்னி நீயா? அதுவும் என் கூட வா. பொன்னி நான் ஒரு கொலகார, சட்டத்துக்கு பயந்து ஓடி ஓடுகிற குற்றவாளி. என் கூட நீ வந்தேன்னா உன் வாழ்க்கையை சிதறி சின்னாபின்னமாயிடும்.
உங்களை விட எனக்கு வாழ்க்கை ஒண்ணும் பெருசு இல்லைங்க. எப்ப உங்களை ஆத்தங்கரையில் நான் தொட்டு தூக்கினோ அப்பவே நான் உங்களை எனக்கு சொந்தமானவ நான் நினைச்சுட்டேங்க. அந்த சொந்தத்தை நீங்க உருட்டு போறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாத்தின இந்த லிங்கத்தின் மேல ஆணையா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன உயிரோட நீங்க பார்க்க முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. இல்ல பொன்னி, இல்ல நான் போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். இந்த லிங்கத்து மேல ஆணையா சொல்றேன், இனிமே என் வாழ்க்கையை விட்டு உன பிரிக்கவே முடியாது பொன்னி, பிரிக்கவே முடியாது. பொன்னி, என் குடும்பத்தோட ஒரே வாரிசான எங்க அண்ணன் மகன் முருகன் எந்த பாதுகாப்பும் இல்லாம தன்னந்தனியா ஊர்ல இருக்கான், அவரை போய் அழைச்சு வந்துடும். பட்டுமா போராடிட்டு
राजा
ராஜா உன்னை பிரிஞ்சு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா? அதனால தான் நான் சித்தப்பாவ கூட விட்டுட்டு வந்துட்டேன். பாத்தியா ராஜா, வா சித்தப்பாட்ட போறோம். Thank you.
யாருமே துணை இல்ல, தனியா விட்டுட்டு போறேன் நழகிரியா சித்தப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதா முருகா? அப்படிலாம் சொல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒண்ணுமே இல்ல. அப்பாவ குண்ணே பழி வாங்காம விட்டுடாத சித்தப்பா. அமெரிக்கா லண்டன் பாரிஸுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கப்படுறேன்னு கேட்டிய. இப்ப எல்லாத்துக்கும் மேலான படிப்பு படிக்க போயிட்டியப்பா. காட்டுல உள்ள கொடிய மிருகங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாத்திட்டேன். ரத்த வெறிபிடிச்சாலையிற மனித மிருகங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்த தவறிட்டேப்பா, காப்பாத்த தவறிட்டேன். எந்த குலகாரங்க எங்க அண்ணன் எங்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அவங்க தான் உன்னையும் கொண்டிருக்காங்க. எங்க குடும்ப விளக்கா குல குடும்பா இருந்தவன் பச்சை ரத்தத்து மேல ஆணையிட்டு சொல்றேன், அந்த குலகார குடும்பத்தை நான் நிர்மூலமாக்காம விட மாட்டேன், நிர்மூலமாக்காம விடவே மாட்டேன். என்ன அந்த குலகாரன் குமார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், அதோட அவங்க அண்ணமாக முருகனை கொண்டுட்டேன். மதனா, நீ குடுத்தியே திராட்சை அதை விட இருப்பான செய்தி என் பங்காளி கொண்டு வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் என் பங்காளி இல்லையா? நாளைக்கு இவருடைய பிறந்த நாள், இதை நாம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. கணக்கா ஐயா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் விழா அமோகமா கொண்டாடணும், அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய். இந்த பெண்ணிடம் இல்லை நன்மை தீமை உன்னிடம் இல்லை, நாடம் இந்த பெண்ணிடம் இல்லை நன்மை தீமை உன்னிடம் இல்லை. துடிக்குது பாப்பா அரி பாபா நீ வாடே முத்துக்கு நூறே ஆட்டத்தை பார்த்து, ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. ரதமாக இனிய கனியாக புதிய மலராக மதுவின் ரசமாக வந்தது எழிலான பாவை இது, வந்தது எழிலான பாவை இது. ஆடே முத்துக்கு நூறே ஆட்டத்தை பார்த்து, மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. நீலாடி கொஞ்சம் விலகுவது கண்டு ஊரார்கள் என்னை தொடருவது உண்டு. இங்கு நான் உன்னிடம், இங்கு நான் உன்னிடம். இரவு பகலாக பகலும் இரவாக உறவு சுகமாக முடிவு தெளிவாக. பெண்ணிடம் விளையாட நீ வரலாம், பெண்ணிடம் விளையாட நீ வரலாம். மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. ஆடு
ஐயாவின் வாழ் புது வருடமாகும் ஐயாக இன்று புது மனைவி வேண்டும் தேடினால் காணலாம் தேடினால் காணலாம் இடை இடையாட உடையில் உடையாட வயது தெரியாமல் பழகி விளையாடு நீ என்ன அறியாதான் மகனா நீ என்ன அறியாதான் மகனா போடு முத்துக்கு நூறு ஆட்டத்தை பார்த்து மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து நாணம் இந்த பெண்ணிடம் இல்லை நன்மை தீமை உன்னிடம் இல்லை நாணம் இந்த பெண்ணிடம் இல்லை நன்மை தீமை உன்னிடம் இல்லை துடிக்கிடு பாப்பா அரி வா நீ வா போடு முத்துக்கு நூறு ஆட்டத்தை பார்த்து மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து நீங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும் பக்கத்தால பட்டாக்கட்சி பக்கரியில் ஒரு ரவுடி இருக்கான் அந்த பேட்டைக்கே அவன் தான் பெரிய ஆள்
அவன் எதிர்த்து எவன் பேசினாலும் அவன் தலையை அப்படியே கொஞ்சிட்டு போயிடுவா சாமி. அவன் தினமும் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ண தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு போயிடுவேன்னு பயமுறுத்துறான். அந்த குழந்தை பயந்து சாவுது. ஏயா பட்டா கட்டி பக்கரி மிரட்டா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா? அங்கே செவிலில் ரெண்டு கழுத்துல ரெண்டு கொடுத்து கூட்டிட்டு வரவா? இதுல குறைச்சல் இல்ல, பெரிய மீச தலையில கட்டு காடுக்கே. அட சார் சொன்னபடி நடக்கல. நைசா பேச்ச கொடுக்கணும் நினைச்சுட்டு வரப்படாதா? அது எப்படி சாமி முடியும்? அவன் அந்த ஊருக்கே பெரிய மனுஷன் ஆச்சுங்களே. அப்பாப்பா பெரிய மனுஷன் வியாபாரம் எல்லாம் இங்க வேணாம், நீ முதல்ல வெளியில போ. நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க? நான் எங்கெங்க போவேன்? காலங்காத்தால கழுத்தரப்பு. சரி அந்த ஆளை கூட்டும் போய் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு மடி அனுப்பியா? எது கம்ப்ளைண்ட்? ஆமா போப்பா போப்பா. இல்லையா உன் பேர் என்ன? ஆத்தங்குடி அழகப்புங்க. அதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. பாயங்க இன்னைக்கு எதற்கு இருக்கிற உடுப்பு ஓட்டுல தெரியுமா உனக்கு? தெரியாது. இந்த உடுப்பு ஓட்டுல தெரியாது உனக்கு? தெரியாதுங்க, நான் ஊருக்கு புதுசுங்க. அப்படியா? போய் உள்ள உட்கார். அங்கீங்களா? பேசாம போய் உட்காரியா? போய் உள்ள போய் உட்காரியா? கூப்பிடும் போது வா. நல்ல கேஸ் மச்சான். சாரி சாரி. ஏட்டையா என்னையா புதையா வர்றாரு புதையா வர்றாரு, நீங்க ஒத்துரிமே காணுமே. அவர் வர்றப்ப வர்றாரு, நீ ஏன் அலையிற? ஏதோ நமக்கு கோடு கிடைக்கும்னு தான். நேரம் காலம் வந்தா கோடு என்னையா? எல்லாமே வரும் சார். எல்லாம் உங்க தயவு வேணுமே சார். ஐயோ மாறு வருஷத்துலயா வந்திருக்கிறீங்களோ? வெள்ளக்கார காலத்திலிருந்து நான் சர்வீஸ் பண்றேன், என்னைக்கும் இப்படி எனக்கு நடந்தது இல்லையே. ஏதோ கிழக்கு கோளாறு சார், கொஞ்சம் அதிகமா பேசிட்டான் சார். மன்னிச்சுக்கிறேன், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. புள்ள குட்டிக்காரு கல்யாணம் ஆகிற வயசுல ரெண்டு பொண்ணு இருக்குதுங்க. ஆமா சார், என் கக்கா அவதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு சார். உங்களை போய் கடுக்கோ மீசே. பாருங்க இந்த உடையில எவ்வளவோ உட்பொருள் அடங்கியிருக்கு, அதோட மதிப்பை காப்பாத்தி அதுக்கு பெருமை தேடி தர வேண்டியது நம்ம பொறுப்பு. தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, பெரியவன் சின்னவன் வித்தியாசம் பார்க்காம நம்ம கடமை செய்யணும். அப்பதான் சட்டம் ஒழுங்கு நிலைச்சிருக்கும். என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க? என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்க ஃப்ரெண்ட் குமார். ஏய் சரவணா, நீ என் ஊருக்கு வந்தா உன்னை எப்படி எப்படியோ வரவேற்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சந்தர்ப்பம் என்ன குலகாரனாவும் உன்னை இன்ஸ்பெக்டராகவும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. உனக்கு இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைச்சதுக்கு எனது பாராட்டு. சரவணா, என்ன திடீர்னு நீங்க பார்த்ததும் அப்படியே பூரிப்புல என்ன பேசுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிப்பேன் நினைச்சேன். அதே மாதிரி இப்ப நீ பேச முடியாம தான் நிக்கிற. ஆமாண்ட, அது எப்படி உன்னால உடனே பேச முடியும்? நம்ம நட்பு என்ன அவ்வளவு சாதாரணமானதா? காலேஜ்ல படிக்கிறப்ப நாம ஒரு தடவை பிக்னிக் போயிருந்தோம். அப்ப காவேரியில குதிச்சனா விளையாட்டுக்காக முடிக்கிறாமா நடிச்சேன். நீ பதவி போய் குமார் குமார் கரையோரமா கத்திக்கிட்டே ஓடி வந்த. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன தெரியுமா? ஏ குமார், விளையாட்டுக்காக கூட இப்படி எல்லாம் செய்யாதா? என்னமோ ஏதேன்னு கொஞ்ச நேரத்தை என்ன வந்து எப்படி பதவி போச்சு தெரியுமா சொன்னீங்க? அவ்வளவு பாசமுள்ள நண்பன் தானி, உன்னால உடனே பேச முடியுமா? உனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை மலைக்கோட்டை இறக்கத்துல நான் சரசரன்னு இறங்கி வரப்ப தருமாறி கீழே விழுந்து அதை பார்த்து நீ பதவி போய் ஏ குமார் என்ன ஆச்சுன்னு துடிச்சு போய் தூக்கி நிறுத்தின. அப்ப என் கால ரத்தம் வரத பார்த்து உன் கண்ட கண்ணீர் வந்துடா. அவ்வளவு உயிருக்குயிரான நண்பனாச்சே, என்னை பார்த்த உடனே உன்னால பேச முடியுமா குமார்? ஏய் சரவணா, நம்முடைய நட்பையும் பாசத்தையும் எங்க இந்த உத்தியோகம் கட்டுப்படுத்திருச்சோன்னு நினைச்சேன். ஆனா இல்லேன்னு உன் கண்ணு காட்டி கொடுத்துருக்கா. பழைய நிகழ்ச்சியில் தான் சொல்லி என்ன கண்கலங்க வச்சுக்கணும். ஆனா எதை நிலவில் வச்சிருக்கணுமோ அதை மறந்துட்டேன். டேய், நம்ம ரெண்டு பேர் காலேஜில் படிக்கும் போது படிப்பு பண்பு ஒழுக்கமுள்ள மாணவர்களுக்காக அந்த வெள்ளிக்கோப்பைகளை பரிசா கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட நீயா அந்த பண்பையும் ஒழுக்கத்தையும் உதவி தள்ளிட்டு இன்னைக்கு கொலகாரங்கிற பெயரோட வந்து நிக்கிறேன். ஆமாண்டா, எங்க அண்ணன் அநியாயமா கொன்னப்போ இந்த பண்பு ஒழுக்கம் வந்து எங்க அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியலையே. ஆனா அதுக்கு பாசத்தினால பதில் சொல்லிட்டேன்.
அத குற்றம்னு சட்டம் சொல்லுது, கொலகாரம்னு ஊர் சொல்லுது, ஆனா அதுதான் தர்மம்னு என் மனசாட்சி சொல்லுதுரா. பாசத்துக்காக குற்றத்தை செஞ்சிட்டாலும் சட்டமே ஒழுங்குகிட்டே பதில் சொல்லித்தாகணும். டேய், இந்த உத்தியோகத்துல நான் கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பிடிச்சிருக்கிறேன். இப்ப என் நண்பனையே நான் கைது செய்ய வேண்டிய நிலையை உண்டாக்கிட்டேடா. சரவணா, நீ நினைக்கிறதுல வெற்றி அடைஞ்சா என்ன போல சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த காரியத்துல நீ தோல்வி அடைய போற நினைக்கிற போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? நீ நண்பன்கிற முறையில பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறத நிலவில் வச்சிருக்கேன். இந்த போலீஸ் அதிகாரிங்கிறத நான் மறக்கல இன்ஸ்பெக்டர் சார். சட்டமும் கடமையும் தான் உங்களுக்கு முக்கியம், நட்பும் பாசமும் உங்களுக்கு கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் எனக்கு தெரியும், நரியோட புத்தி ஆட்டுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர், அது என்னுடைய துப்பாக்கி. இது உங்க துப்பாக்கி. நான் பிடிக்கிறதுக்கு என் நண்பனே இன்ஸ்பெக்டரா வந்திருக்கான். அவனை பார்த்து பாராட்டலாங்கிறதுக்காக போனேன், ஆனா அவனோ தான் ஒரு அதிகாரிங்கிற முறையிலே நடந்துகிட்டான். என்ன செய்யறது? சட்டம் என்ன குற்றவாளின்னு சொல்லுது, ஆனா பாசம் என்ன பழி வாங்க சொல்லுது. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். உன் பேர் தானே பொன்னி? ஆமா. உங்களுக்கு என்ன வேணும்? கொலகார குமார் இங்கதானே இருக்கான். மரியாதையா அவன் இருக்கிற இடத்தை சொல்ல போறியா இல்லையா? நீங்க சொன்னா கேக்குவா? எதுவுமே ஆமாமாவ, நான் சொன்னா தான் கேக்கும். என் செல்ல குட்டியில சொல்லிடா கண்ணு, சொல்லிடா. சொல்றேன்டா கண்ணா, என் மொத்த மாமா. நீ கேட்டா நான் சொல்லாம இருப்பேனா? கொஞ்சம் கிட்டவாயே. என்னடா அநியாயமா இருக்குது? என் வீட்டுலயே பூந்துகிட்டு என் பொண்ணைய மிரட்டுறீங்களா? ஏமா, உங்களுக்கு என்னம்மா வேணும்? எங்களுக்கு அந்த கொலகார குமார் இருக்கிற இடம் தெரிஞ்சாகும். அத கேட்ட உன் பொண்ணு முறைக்கிறா. ஏண்டா அறிவு கட்ட அடிமாட்டு பசங்களா? என்ன கேட்டிருந்தா நான் சொல்லி இருப்பேன். பாவம், இந்த பொண்ண போய் சித்திரவதை பண்றீங்க. ஏமா, அந்த பயல பொடிச்சு கொடுத்த நீ எனக்கு என்னம்மா தருவ? கை நிறைய பணம் தருவேன். பணம் தான் தருவியா? வேற எதுவுமே தரமாட்டியா? அது சரி, நீ சின்ன திருத்து பாக்கறதுக்கு அழகா இருக்க. வாமா, எனக்கு தள்ளாத வயசுமா, தப்ப நினைக்காத. போங்க வேண்டா. வாமா. அந்த நாய் இருக்க, அதுக்கு பின்னாடிதான் குமார் இருப்பான். ஐயா இருக்கா? ஆமா, அவர குமார் அங்கலடா, இங்க இருக்க.
மந்திரத்தை சொல்லி போகுது சந்தனத்து மரத்தை தொட்டு தடவி போகும் செந்தல் காற்று மந்திரத்தை சொல்லி போகுது அது ஏதேதோ மனசுக்குள்ள தூபம் போடுது பார்க்க பார்க்க மனசு எங்கு அடிராஜாச்சி பார்க்க பார்க்க மனசு எங்கு குமார், அந்த நாய் அங்கேயே சுட்டு பசிக்கிருக்க வேண்டியதானே. அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. நாம குமார தூசா நினைக்கிறோம், ஆனா அவனோ தாவரம் மலைங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கான்.
மலை. அந்த மலைய உடைச்சு தூள் தூளாக்கி காட்டுறேன். எந்த பொண்ணிய நாக நீங்க தூங்கிட்டு போயிட்டானா? Thank you.
new women. Oh, gentlemen, see the heaven. Come on! கொலைகாரன் குமார் ஒழிஞ்ச இந்த நாள் நமக்கெல்லாம் திருநாள். என்ன திகைக்கிறீங்க? எரிஞ்சு சாம்பராப்பம் எப்படி உயிரோட வந்தான்னு யோசிக்கிறீங்களா?
நாகலிங்கா, உன் பணத்தையும் பகட்டையும் காட்டி நல்லவ மாதிரி நடிச்சு அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த பாமர மக்களுக்கு நீ ஒரு அயோக்கியங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் வரேன். என்ன விக்கிறீங்க? இல்லைங்க, உள்ள முள்ளாலதான் எடுக்கணும். குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா? என் மனக்கவலைய போக்கி என் மனசுல சந்தோஷம் பொங்க வச்ச பொண்ணி. ஏன் இப்படி தடுமாறுற? நானா தடுமாறுறேன்? என்னால முடியலைங்க. ஆமா ஆமா, வயத்துக்குள்ள இருக்கிற ஆ இருந்தா தைரியமா இருப்ப. அது பொண்ணாச்சே நடுங்குற. போங்க, எனக்கு புள்ளதான் வேணும். எனக்கு பொண்ணுதான் வேணும். புள்ளதான், பொண்ணுதான், புள்ள பொண்ணு இல்ல. நமக்குள்ள எதுக்காக வந்து ஒரு ஆணு ஒரு பொண்ணு,
ரெட்ட குழந்தையாவே பெத்துக்க. அவனை எப்படியாவது பிடிச்சி உள்ள தள்ளிபுட்டு அப்புறம் வந்து உங்க பதவி எடுத்துக்கிறேன். இந்த பாறையிலுமா உனக்கு பதவி ஆசை?
செய்தா நான் தான் இன்ஸ்பெக்டர் சரவணன். சூழ்ச்சியாதான் வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் இந்த வேஷத்துல நான் அரெஸ்ட் பண்ணேன். நீங்களா சார்? சாரி சார், மாறு வேஷத்துல உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பாதிக எங்க காலை வெட்டி குருமா வைக்கிறாங்களோ, கையை வெட்டி கைமா போடுறாங்களோன்னு அப்படின்னு பயந்துட்டோம் சார். ஆமா சார், குமார் பொன்னிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் செத்து பிறந்திருக்கப்பா. குமார், இப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலையில உன்னை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரைட், எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போவோம். பார்க்க வந்திருக்கீங்களா? பாருங்க, நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அழகு பொண்ணு, அழகு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆண்டவ வாரிச கொடுக்கற மாதிரி கொடுத்த அவனே எடுத்துக்கிட்டான். இந்த துயரத்தை ஆர்வியர் நண்பன் கிட்ட சொல்றதா, இல்ல கடமை தவறாத அதிகாரத்தை சொல்றதான்னு எனக்கு தெரியலம்மா. குமார், நண்பனா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் அவங்களும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அதது நடந்தே தீரும். அது ஆண்டவன் கட்டளை. கான்ஸ்டபிள், கொஞ்சம் பொறு, செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடியட்டும். நம்ம புள்ள நம்ம கடைசி கால வரைக்கும் இருந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம அவருக்கு செய்யும்படியா கடவுள் நம்ம விட்டுட்டாமா? இனிமே இப்படிப்பட்ட துயரத்தை கொடுக்காதேன்னு கடவுள் வேண்டிக்குமா? மனசு திடப்படுத்திக்க. என் லட்சியம் நிறைவேறணும்னா நான் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாலும் குத்தத்துக்கு மேல குத்தம் செய்துகிட்டே போனோம், நாம நிம்மதியா வாழவே முடியாதுங்க. காலமெல்லாம் இப்படி பயந்து பயந்து ஓடி ஒளியறத விட செஞ்ச குத்தத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டா அதுக்கப்புறமா நம்ம சந்தோஷமா வாழலாங்க. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க, இனியும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க, சரண் அடைஞ்சிடுங்க. பொன்னே, நான் மெத்த மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டேன், ஆனா எங்க அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் இன்னும் செய்யல. இஞ்சி இருக்கிற எதிரிகளை கொண்டு அவங்க ரத்தத்தால எங்க அண்ணனுடைய சமாதிக்கு அபிஷேகம் செய்யணும். இந்த லட்சியம் என்னைக்கு நிறைவேறுதோ அன்னைக்கு தான் நான் போலீஸ்ல Shh.
இப்பவாது சொல்லு, நீ யாருங்க உண்மை? சொல்றீங்க, சொல்றேன். என் பேரு கற்பகம். புலிப்புடிவனம் தான் எனக்கு சொந்தமான ஊரு. அங்கே எங்க அப்பா அம்மா தங்கச்சியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தனா ஒரு நாள் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் முடிவு கட்டிட்டு தான் சாவேங்கிற சபதத்தோட எங்க வீட்டை விட்டே வெளியேறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியாம என் தங்கச்சியோட எங்க அப்பாவும் அந்த ஊரை விட்டே போயிட்டாரு. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுங்க, உங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காளே பொண்ணி. அவங்க என் தங்கச்சிங்க. பொண்ணு உன் தங்கச்சியா? மருந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வாய்க்கு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. சீக்கிரம் புறப்படுங்க. என்ன பண்ணி எங்க வைத்தியர் என்ன சொன்னாரு? ஒண்ணு சொல்ல பண்ணி, ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, நான் போய் ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, போலீஸ்காரங்க உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க என் பக்கத்திலேயே இருங்க. பயப்படாதீங்க, எனக்கு எந்த ஆபத்து வராது. என்னைக்கோ போயிருக்க வேண்டிய இந்த உயிரை இன்னி வரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கிறதே நீதான். அப்படியே அந்த உயிர் உனக்காக போனாலும் அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு பூமும் பொட்டோட செத்து போயிட்டா தான் அவளுக்கு பெருமை. ஆனா பொண்ணுக்கு முன்னால புருஷன் செத்து போயிட்டா அவ வாழ்க்கையே சீர்குறைஞ்சு போயிடுங்க. என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. தைரியமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா தாயே, நல்ல வேளை என் உயிரை காப்பாத்தினேன். என் கணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காரு, தயவுசெய்து என் கூட வந்து அவரை காப்பாத்துங்க. அம்மா, என் மனைவி ஆபத்தான நிலையில் இருக்கம்மா, இந்த மருந்த கூட கொடுக்கலன்னா அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டும். தயவு செஞ்சு வேற யாரா கூட்டிட்டு போங்கம்மா. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் புருஷன் உயிரை காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. என் காலை பிடுங்கம்மா, என்ன போக விடுங்கம்மா.
என் உயிரை விட்டுட்டேன்னா உங்க கால விட்டுடுவேங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ மாங்கல்யத்தை பறிகொடுத்த விடுவீங்களா? இந்த தங்கச்சியோட மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. என் பூவையும் பொட்டி அழிச்சிடாதீங்க. என் பூவையும் பொட்டி அழிச்சிடாதீங்க. ஒரு பொண்ணு பூவும் பொட்டோட செத்து போயிட்டாத்தா அவளுக்கு பெருமை. ஆனா பொண்ணுக்கு முன்னால புருஷன் செத்து போயிட்டா அவ வாழ்க்கையே தீர்க்கு போயிடுங்க. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் புருஷ உயிர் போய்கிட்டு இருக்குங்க. சரிம்மா பாப்போம். மாத்திட்டாங்க. நாங்க இங்க வந்தே ஒரு வாரம் தாங்க ஆகுது. அம்மா உங்க கடவுளுக்கு சரியாயிடுச்சு, நான் வரேம்மா. இந்த உதவியை என் ஆயுள் பூராவும் மறக்க மாட்டேங்க. நான் உன்னை கைது செய்யறேன். அவர் தான் உங்க உயிரை காப்பாத்தினவர். இவன் தான் நான் கைது செய்ய வேண்டிய கொலகாரன். சரவணா, என்னை கைது செய்ய நேரம் வரும்.
பார்த்ததே இல்லையே. எப்படியா பார்த்துக்க முடியும்? மரியாதை வாங்க போறது யாரு? பாக்குறவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுற நம்ம ஐயா வாசையா? ஆமா, இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறவங்க நாளைக்கு கோயிலே கட்டு கும்பிடுவான். ஆனா இவங்களை நம்ப முடியாதுங்க. ஆமாமா அம்மா, ஊரு கண்ணு பட்டா ஐயா உடம்புக்கு ஆகாது. மரியாதை வாங்கிக்கிட்டு வந்தவொடனே ஐயாவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருந்தோம். எல்லாரும் கோயில காத்துக்கிட்டு இருப்பாங்க, புறப்படுங்க. நம்ம விருந்தாளிகள் எல்லாம் ரெடியா இருக்காங்களா? கூட்டம் கூட்டமா கார்ல வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களே. இத வந்துட்டோம். Thank you.
பொன்னிர்வாவும் திருநிர்வாவும் தீர்த்தீர்வாம் கொம்பியா நாதன் நிர்வாகம் திருகண்டீர்வாவும் பக்தீர்வாம் பாபிதீர்வாவும் காட்டு மரியாதை உயிரோட இருக்கிற ஆமா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த முதல் மரியாதை வேற யாருக்கும் போக முடியாது இது எங்க பாட்ட சொத்து இன்ஸ்பெக்டர் நான் என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டேன் இனிமே நீங்க உங்க கடமையை நிறைவேற்றலாம் குமார் குற்றவாளி சமூகத்தை ஏமாத்தலாம் ஆனா சட்டத்தை ஏமாத்த முடியாது என்ன சமூகம்ங்கிற பயிருக்கு சட்டம் தான் வேலி கடைசியில குற்றம் சட்டத்துக்கிட்ட சரணடைஞ்சுதான் சேரணும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போறதுங்கிறதுக்கு அறிகுறியாத்தா நான் நன்னடத்துக்காக வாங்கின வெள்ளிக்கோப்பை உங்ககிட்ட தங்கிடுச்சு நினைக்கிறேன் ஆனா என் நண்பன் ஒரு கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் என்று நினைக்கிற போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா ரொம்பவும் பெருமைப்படுறேன் இன்ஸ்பெக்டர் குற்றவாளிங்கிறத நான் மறந்துட்டு உங்களுடைய பழைய நண்பன்ங்கிற முறையில கேட்கிறேன் இது உனக்கே நல்லா இருக்கா உனக்கே நல்லா இருக்கா என்கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் செஞ்சுக்கிட்டியே ஆமா கல்யாண சாப்பாடு எப்படா பிறப்புற குழந்தைதான் பிறந்திருக்க குமார்